மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அயன் பாப்பாக்குடி கண்மாயில் தொடர்ந்து வெளியாகும் நுரையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாக இருக்கின்றனர். அவனியாபுரம் விமான நிலைய சாலையில் உள்ள 400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அயன் பாப்பாக்குடி கண்மாயில் தொடர்ந்து சாய கழிவுகளும் கழிவு நீரும் கலந்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த கண்மாயில் மலை போல நுரை பொங்கி வழிந்தது. இந்த நுரை சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் மீது பறந்து விழுந்தது. இதையடுத்து அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். எனினும் நடவடிக்கை ஏதும் கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று மழை குறைந்ததால் நுரை வெளியேறுவதும் குறைந்தது. ஆனால் இரவு பெய்த மழையின் காரணமாக இன்று மறுகால்வாய்க்கு வரும் நீரின் வரத்து அதிகரித்து மீண்டும் நுரை பொங்கி எழுந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் வாகனங்களே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அண்மைச் செய்தி. பீகாரில் சாதி அடிப்படையில் 65% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ 65% இடஒதுக்கீடு என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்? இந்தியாவில் முதல் மாநிலமாக தற்பொழுது பீகாரினுடைய சட்டப்பேரவையில் சாதி வாரியிலான அந்த இடஒதுக்கீட்டை சுமார் 65% உயர்த்தி அம்மாநில அரசாங்கமானது மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது. இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தின் பொழுது அம்மாநிலத்தினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் இந்த மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்றியிருக்கிறார். குறிப்பாக சமீபத்தில் எடுக்கப்பட்ட பீகாரினுடைய சாதி வாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அந்த மாநிலத்தினுடைய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் இபிசி ஆகிய பிரிவு இடஒதுக்கீட்டை அதிகரித்து மாநில அரசாங்கமானது பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் சுமார் 20% வரை அந்த கோட்டா என்பது அதிகரித்து சுமார் எஸ்சி பிரிவினருக்கு 20%, எஸ்டி பிரிவினருக்கு 2%, ஏற்கனவே இருந்ததை விட அதிகமான ஒரு இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஓபிசி பிரிவினர் மற்றும் இபிசி பிரிவினர் ஆகிய இரண்டு பேருக்கும் சேர்த்து மொத்தம் 43% ஏற்கனவே இருந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி பீகார் மாநில அரசாங்கமானது அறிவித்திருந்தது. அதற்கான மசோதா இன்று அதிகாரப்பூர்வமாக அம்மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையில் தாக்கலாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கும் 50% இடஒதுக்கீடு என்ற ஒரு நிலை என்பது தற்பொழுது 65% உயர்வதாக அம்மாநிலத்துடைய முதல்வர் நிதிஷ்குமார் இந்த மசோதாவை நிறைவேற்றி பேசும் பொழுது சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கீட்டின் அடிப்படையில் முறையான இடஒதுக்கீடு என்பது அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும். அந்த இடஒதுக்கீடு இந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் எஸ்சி எஸ்டி இதர பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்டோருக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் அம்மாநில அரசாங்கமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.